வெல்கம் டு சேனல் 7 தமிழ். நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து தம்ப்நெயிலே பார்த்தோம், தஞ்சாவூர் கோயிலுக்கு போகாதீங்க, அப்படியே போனாலும் கல்வெட்டை பார்க்காதீங்க அப்படின்ற தம்ப்நெயில் வச்சுருந்தோம். இதை பார்த்தோன்னு நிறைய பேர் திட்டுறதுக்காக உள்ளே வந்திருப்பீங்க. அப்படி திட்டுறதா இருந்தால் ஒரு நிமிஷம் விட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திட்ட ஆரம்பிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் முழுசாக வீடியோ பார்த்துட்டு கூட திட்டலாம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம வந்து இப்போ சமீபத்தில் குடும்பத்தோடு வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிருந்தோம். நம்ம பெரிய கோயிலுக்கு போயிருந்தோம். பொதுவாக நம்ம கோயில்களுக்கு போனால் அங்கே வந்து நிறைய ஒரு தர்ம சங்கடமான நிகழ்வுகள், செயல்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி ஒரு செயல் தான் வந்து நம்ம இந்த தஞ்சை பெரிய கோயில்லையும் பார்த்தோம். ஏன்னா கோயில்களில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு செயல்கள் இது எல்லாமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் கட்டின இதுக்காக கல்வெட்டுலாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போன ஒரே காரணத்துக்காக சில பேர் வந்து இதில் பேர் கல்வெட்டு மாதிரி பேர், அந்த கல்வெட்டு வரலாற்றில் சம்மந்தமான கல்வெட்டுலேயே அவங்க பேரை பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க, கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். இந்த காதல் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க பேரையும் அவங்க லவ்வர் பேரையும் எழுதி வைக்கிறது. இது முக்கால்வாசி வந்து படிக்காதவங்க இதை பண்ணுறது கிடையாது. இப்போ இருக்க தலைமுறை, அதாவது படித்த ஒரு தலைமுறை தான் இந்த ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. இது நிறைய வீடியோவில் நம்ம வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். இது வந்து ஒரு தமிழரின் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு கோயில், தமிழருக்கு பெருமை, கட்டிடக்கலைக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு கோயில்லையே இப்படி ஒன்று ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு வேதனையான விஷயமாக இருந்துச்சு. இந்த கோயிலோட வரலாறு, இது யார் யார் வேலை செஞ்சா, இதோட பெருமைகள் என்ன அப்படின்ற கல்வெட்டு இருக்கிற இடத்துல தன்னோட பேரையும் தன்னோட காதலி பேரையும் போட்டுக்கு ஆட்டின் விட்டுறது எப்படி இருக்குது? இதெல்லாம் ஒரு நல்ல செயலாக இருக்கா? அப்படி எழுதுகிறதா இருந்தால் எழுதுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய சுவர்கள் இருக்குது. கோயில் சுவர், பொதுச்சுவர், இந்த மாதிரி இடத்துல இதை பண்ண வேணாம். குறிப்பாக பாருங்கள், இந்த சிவலிங்கம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்பக்கம் பாருங்கள். இந்த நாய் இருக்கு இல்லையா, அது வந்து கரண்ட் கம்பத்தை பார்த்தோன்னே காலை தூக்கும். அது மாதிரி ஒரு சிலருக்கு செவுத்தை பார்த்தாலே கிறுக்கணும்னு தோணும் போல. இந்த மாதிரி கிறுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலே கிறுக்கிட்டு தெரிங்க. கோயிலுக்கு வந்தால் கையை காலை அடக்கிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிற வழியை பாருங்கள். இல்லை நான் கிறுக்கிட்டு தான் தெரிவேன்னா நீங்கள் வந்து வீட்டிலே கிறுக்கிட்டுங்க, தயவு செய்து கோயில் பக்கம் வராதிங்க. இந்த கோயில் பக்கம் வராதிங்க அப்படின்னு நம்ம சொன்னது இந்த மாதிரி கிறுக்கர்களை தான், மற்றபடி வேறு யாரையும் நம்ம சொல்லலை. இதுக்கு மேலையும் என்ன திட்டணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல வந்து நல்லா திட்டலாம். நன்றி.